பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்திய நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், சிறு வியாபாரிகளுடைய நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறையோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்கள் நலனில் கொஞ்சமும் கடுகளவும் கவலைப்படாதவர்கள் தான் இப்படி ஒரு மோசமான சட்டத்தை நிறைவேற்ற முடியும். மக்கள் நலனை பற்றி கவலைப்படாதவர்கள் தான் இப்படி ஒரு சட்டத்தை ஆதரிக்க முடியும். இங்கே கூட நண்பர்கள் பேசும்போது சொன்னார்கள், எதிர்கட்சிகள் மட்டும் இந்த சட்டத்தை எதிர்க்கவில்லை, ஆளுங்கட்சியிலே கூட்டணியிலே இருந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் உட்பட இந்த மூன்று வேளாண் விரோத சட்டங்களையும் நாடு முழுவதும் எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியுடைய விவசாய சங்கமாக இருக்கக்கூடிய பாரதிய கிசான் சங்கத்தினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் இந்த சட்டத்தை எதிர்த்து நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய அடிமட்ட பிரச்சனைகள் என்ன என்பதே தெரியாமல் மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் இத்தகைய ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறார் என்று அதனுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் பத்ரி நாராயணன் சௌத்ரி அவர்கள் பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு விவசாயிகளுடைய போராட்டம் நாடு முழுவதும் கொழுந்து விட்டு எரிந்ததை ஒட்டி பிரதமர் மோடி அவர்கள் வெளியிலே பதிலளிக்கிறார். குறைந்தபட்ச ஆதார விலை தொடரும், கொள்முதல் தொடரும் என்று சொல்லி அதற்கும் அவர்களுடைய அகில இந்திய தலைவர் என்ன பதிலளிக்கிறார் என்றால், இத்தகைய வெற்று உறுதிமொழிகளை நாங்கள் நம்ப தயாராக இல்லை, ஏற்கனவே இவர்கள் கொடுத்த எந்த உறுதிமொழிகளும் இவர்கள் நிறைவேற்றவில்லை, ஆகவே உண்மையிலே நீங்கள் சொல்லுகிற கொள்முதல் குறைந்தபட்ச ஆதார விலை தொடரும் என்று சொன்னால் அந்த அம்சங்களை சட்டத்திலே இடம்பெற செய்யுங்கள். ஆகவே இப்போது நடந்து கொண்டிருக்கிற போராட்டம் என்பது எதிர்கட்சிகளால் மட்டுமல்ல, ஆளுங்கட்சியை சார்ந்த இருந்தவர்கள் உட்பட அனைவராலும் எதிர்க்கப்படுகிற ஒரு சட்டமாக இந்த வேளாண் விரோத சட்டங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020 என்பது உணவு தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் வகைகள், உருளைக்கிழங்கு, வெங்காயம் இவையெல்லாம் அத்தியாவசிய பொருட்கள் பட்டியலிருந்து இந்த சட்டம் நீக்கிவிட்டது. நான் எடப்பாடியை கேட்க விரும்புவது, பிரதமர் மோடியை கேட்க விரும்புவது, இதெல்லாம் அத்தியாவசிய பொருள் இல்லைன்னா வேற எதையா அத்தியாவசிய பொருள், அரிய அத்தியாவசிய பொருள் இல்ல, சமையலறி அத்தியாவசிய பொருள் இல்ல, வெங்காயம் அத்தியாவசிய பொருள் இல்ல, பருப்பு அத்தியாவசிய பொருள் இல்லைன்னா டாஸ்மாக் சரக்கு தான் உங்க கணக்கு அத்தியாவசிய பொருள். ஆகவே இந்த பொருட்கள் எல்லாம் அத்தியாவசிய பொருட்கள் இல்லை என்றால் பெரும் வர்த்தகர்கள், பெரும் நிறுவனங்கள் பல லட்சக்கணக்கான டன்கள் இந்த பொருட்களை எல்லாம் கொள்முதல் செய்து உடனடியே பதித்து வைப்பார்கள். சட்டம் என்ன சொல்கிறது, அது சேமிப்பான் பதுக்கவில்லையா, அது சேமிப்பு, எவ்வளவு வேண்டுமானாலும் ஸ்டாக் வைத்துக் கொள்ளலாம், எவ்வளவு காலத்துக்கு வேண்டுமானாலும் ஸ்டாக் வைக்கலாம், எப்போது அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறதோ அப்போது விட்டுக் கொள்ளலாம் என்கிற முறையில் சுதந்திரம் அளிக்கக்கூடியதுதான் இந்த சட்டமே தவிர ஏழை எளிய மக்களுக்கு உணவு கிடைக்காமல் ஏழை எளிய மக்களால் விலை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்ந்து செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி இந்தியா நாடு முழுவதும் பட்டினி சாவை ஏற்படுத்துவதற்கு தான் இந்த அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020 பயன்படுமே தவிர இந்திய நாட்டு மக்களுடைய ஒருவருடைய நலனை கூட பாதுகாப்பதற்கு இந்த சட்டம் பயன்படாது. அதானி, அம்பானி, டாடா போன்ற பெரிய நிறுவனங்கள் தான் இனிமேல் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்வார்கள், உள்ளூர் வியாபாரிகள் முற்றிலும் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து அழிந்து போவார்கள். ஆகவேதான் இந்த சட்டத்துக்கு எதிராக நாடு முழுவதும் வேற எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தை லட்சக்கணக்கான விவசாயிகள் தெருவிலே இறங்கி தொடர் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலேயும் இந்த சட்டத்தை திரும்ப பெறுகிற வரை, அது ஒப்பந்த சாகுபடி சட்டமாக இருந்தாலும் சரி, வேளாண் விளைபொருள் விற்பனை உத்தரவு சட்டமாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா சட்டங்களுமே விவசாயிகளுக்கு எதிரானதுதான். நீங்க நிறைவேற்ற எல்லாமே தேவையில்லாத ஆணிதான். ஆனால் நம்முடைய ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் அவர்கள் நேற்றைய தினம் இந்த சட்டத்துக்கு ஒப்புதல் அளித்து விட்டார். ஏதோ ஆளுங்கட்சியுடைய அவைத் தலைவரை போல அவர் நடந்து கொண்டிருக்கிறார். நான் என்ன கேட்க விரும்புறேன், எதிர்கட்சி சட்ட எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இந்த சட்டத்தை எதிர்க்கிறார்கள். சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதற்கு பிறகு சட்டம் நிறைவேற்றப்பட்ட விதம் ஜனநாயக நெறிமுறைகளுக்கு உதாரணமானது, பாராளுமன்ற உறுப்பினர்களை வாக்களிக்க செய்ய விடாமல் ஒரு அடாவடி தரமான முறையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் இந்த சட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்க கூடாது என்று சொல்லி எதிர்கட்சி நாடாளுமன்ற தலைவர்கள் எல்லாம் குடியரசுத் தலைவரை பார்த்து மனு கொடுக்கிறார்கள். ஆனால் கடுகளவு கூட அதை பற்றி பரிசீலிக்காமல் கண்ணை மூடிக்கொண்டு நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை
நாயகி கலம கூட காற்று எடுக்கிறதுக்கு ஒரு நாள் கூட வீணாகி கூட கூடாது என்கிற வரையில் ஓய்வு நாளிலும் உழைத்து நம்முடைய குடியரசுத் தலைவர் கையொப்பம் கொடுத்த சட்டம் என்பது இப்போது நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆனால் மத்திய மாநில ஆட்சியாளர்களை நாம் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறோம். நீங்கள் சட்டத்தை நிறைவேற்றி இருக்கலாம், குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கி இருக்கலாம், ஆனால் எல்லா சட்டங்களையும் நீங்கள் மிகப்பட மெஜாரிட்டி இருப்பதை பயன்படுத்தி பாராளுமன்றத்திலே நிறைவேற்றலாம். ஆனால் விவசாயிகள் அழைத்தால், மக்கள் அழைத்தால் இந்த சட்டங்களை தூள் தூளாக்குகிற தெம்பும் தானியும் இந்திய நாட்டு மக்களுக்கு உண்டு. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடி வெள்ளை ஏகாதிபத்தியை விரட்டிய இந்திய தேசத்து மக்கள் இந்திய நாட்டு மக்களுக்கு எதிரான இந்த சட்டங்களையும் முறியடிப்பார்கள். முறியடிக்கும் வரை நம்முடைய தொடர் போராட்டம், ஒன்றுபட்ட போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். சட்டத்துடைய ஆபத்துகளை, சட்டத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இல்லங்கள் தோறும் விவசாயிகளும் பொதுமக்கள் நாம் எடுத்துச் சொல்வோம். இது இந்திய நாட்டு மக்களுக்கு எதிரானது, பன்னாட்டு நிறுவனங்களை பாதுகாக்கக்கூடியது, இந்திய விவசாயத்தை பன்னாட்டு நிறுவனங்கள் கபலீகரம் செய்வதற்கான அத்தனை அம்சங்களையும் கொண்டது இந்த சட்டம். ஆகவே ஒருபோதும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்கிற முறையில் பொதுமக்களே கருத்தை திரட்டுவோம். மத்திய மாநில அரசுக்கு எதிராக நம்முடைய போராட்டத்தை தொடருவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.